வணக்கம். கிளாசிக் குக்கிங் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டேட்ஸ் அல்வா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டேட்ஸ் அல்வாவுக்கு வந்து சுகரோ வெல்லமோ எதுவுமே தேவையில்லைங்க. டேட்ஸ் உள்ள ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி ஃபுட் கலரும் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த டேட்ஸ் கலரே நம்மளுக்கு அல்வா கலருக்கு கரெக்டாக அழகாக இருக்கும். டேட்ஸை வந்து நம்ம டெய்லி ஒரு 3 எடுத்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ ரத்தம் தேவையோ அதை வந்து கரெக்டாக சீராக வச்சுக்கும். இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுத்துக்கும். அதனால் டேட்ஸை வந்து நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு எடுத்துக்க, சாப்பாட்டு பிறகோ இல்லை முன்னாடியோ சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம இந்த ஹல்வா வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக செம்மையாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும், உண்மையிலே நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதுமாதிரி கருப்பட்டி அல்வா சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது இதில். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டேட்ஸ் அல்வா இன்றைக்கி நம்ம கிண்ட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு 2 கப்பு டேட்ஸு எடுத்து, இதுக்கு 1 கப்புக்கு தண்ணி கொதிக்க வச்சு இல்லை ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடு இருக்குது. இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நானே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர போகிறேன். இங்கே பார்த்தீங்க ஜாரில் போட்டிருக்கேன். இந்த கப்புக்கு 2 கப்பு டேட்ஸு, 1 கப்பு கொதிக்கிற வெந்நீரை இதில் ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இப்போ அரைக்க போகிறேன். பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். அதே கடாயில் நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ பாருங்கள் 1/4 கப் நெய் ஊற்றுறேன். அது ஃபுல்லாக உள்ளே அப்படியே உள்ளே இழுத்துக்கும் டேட்ஸு. அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் எப்படி அப்சார்ப் பண்ணிடுச்சு பாருங்கள். இதை 5 நிமிஷம் 1/5 நிமிஷம் கெட்டியாக வச்சு கிளறிட்டு திருப்பி நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறணும். இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா சுகர் தேவையில்லை, வெல்லம் தேவையில்லை. இந்த டேட்ஸ் உள்ள ஸ்வீட்டே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. நான் திருப்பி 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் நெய் இருக்குது, அதை விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு கெட்டி பதம் வரகும். 2 டேபிள் ஸ்பூன் கான்ஃபார் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம இதில் ஊற்றணும். இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வரேன். இதே ஸ்பூன் தான் 2 ஸ்பூன் கான்ஃபார் எடுத்திருக்கேன். 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் அல்வாக்கு பைண்டிங் மாதிரி. இது கிண்டி கடைசி பதம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி பல பல பலன்னு வரும். அதுதாங்க நம்மளுக்கு கரெக்டான அல்வாக்குள்ள பதம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்க முந்திரியை அதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது. அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. பாருங்க நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது. அது இல்லாமல் ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு தட்டில் நெய்யை தடவி அதில் நம்ம ஊற்றி 1/2 மணி நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்க நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன்.
எப்படி வதக்கிட்டு போகுது பாருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே செட் ஆகட்டும், நம்ம ஆற விட்டுலாம். அப்புறமா கட் பண்ணி அல்வாவை சாப்பிடலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த தட்டிலே பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், நம்மளோட டேட்ஸ் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ காமிக்கிறேன், இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக நல்லா கம கமன் மனத்தோடு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக அல்வா. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.